ஆண்டவரே, இந்த இரண்டாவது பகுதிக்கு நான் உங்களை அழைக்கிறேன். இதற்கு முன்பாக காலங்களை யுகங்களை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இந்த அந்த செய்தியினுடைய முடிவில் நான் உங்களுக்கு ஒரு சார்ட், அதாவது ஒரு வரைபடத்தை காண்பித்து அதன் மூலமாய் உங்களுக்கு ஆதியாகமத்தை கொடுத்து விளக்கி கொடுப்பதாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஐந்து ஆகமங்கள் பஞ்சாகமம் என்று சொல்லி சொல்லியிருந்தேன். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த பஞ்சாகமம் ஒரு சிறிய வேதாகமத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகத்தின் அனைத்து சத்தியங்களையும் இதில் நாம் பார்க்க முடியும். அப்படி பார்க்கக்கூடிய சத்தியங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது, எதற்காக தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார், மக்களை தேவன் எதற்காக அனைத்து காரியங்களும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக நாம் இன்றைக்கு இந்த ஆதியாகமத்தை குறித்து நாம் திறந்து பார்க்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆதியாகமம் 50 புஸ்தகங்களை கொண்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்லா கவனிச்சுங்க, நான் முன்னாடியே சொன்னேன், இந்த 66 புஸ்தகத்தை 40 தேவனுடைய தாசர்கள் எழுதினார்கள். ரெண்டாக பிரித்தோம் கைய, அப்ப அஞ்சு கையை அஞ்சு கை பிரிச்சோம், அப்புறம் அஞ்சு கையில கட்ட விரல அஞ்சா பிரிச்சோம், அஞ்சா பிரிச்சு முதல் புஸ்தகத்தை 50 பிரிச்சிட்டோம். இப்ப 50 பிரிச்சு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அது 50 புஸ்தகத்தை நீங்க ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க, ரெண்டு பிரிவுகளாக பிரித்து கொள்ள முடியும். ரெண்டு பிரிவுகளாய் பிரிக்கும் பொழுது முதலாவது பகுதிக்கு தலைப்பு, அதாவது பிரிவு, ரெண்டு பிரிவுல அதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். நான்கு சம்பவங்கள் என்ற தலைப்பும், அந்த அடுத்த பிரிவுக்கு நான்கு சம்பவங்கள் முக்கிய நபர்கள் என்ற ஒரு தலைப்பும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப பிரிவுகள் ரெண்டு பிரிவுகள், நல்லா புரிஞ்சுங்க. 66 ரெண்டா பிரிச்சோம், அப்புறம் 39 ரெண்டா பிரிச்சோம், 39 அஞ்சா பிரிச்சோம், அந்த அஞ்ச இன்னொரு ஒரு கட்டவரலை வச்சு ஒரு அஞ்சு புஸ்தகமா பிரிச்சோம். அந்த அஞ்சு புஸ்தகத்தை 50 பிரிவுகளாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 50 பிரிவுகளை ரெண்டு பிரிவுகளாய் பிரித்து அப்ப எவ்வளவு ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான காரியம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த இந்த வர இந்த இந்த வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியணும். 66 ரெண்டு அஞ்சு 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 இந்த பக்கம் அஞ்சு, இப்ப அஞ்ச முதல் அஞ்சுல முதல் ஒன்னு அஞ்சு, அந்த அஞ்ச பிரிச்சு 50. அப்ப ஆதியாகமத்துல 50 புஸ்தகம் இருக்கு. இந்த வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியணும். 50 புஸ்தகத்தை ரெண்டா பிரிக்கிறோம். ரெண்டா பிரிக்கும் போது நான்கு சம்பவங்கள் மெயினான சம்பவம். எவ்வளவு அழகா ஆவியானவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. உலகத்தினுடைய படைப்பு, அதனுடைய உட்பிரிவுகள், முதல் நான்கு சம்பவத்திற்கு உட்பிரிவுகள் பாருங்க. உலகத்தினுடைய படைப்பு முதல் சம்பவம், ரெண்டாவது சம்பவம் மனிதனுடைய வீழ்ச்சி, மூணாவது சம்பவம் நோவா வெள்ளம், நாலாவது சம்பவம் தேசங்கள். இதற்கு வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய படைப்பு 1:1 2:50 வரைக்கும், மனிதனுடைய வீழ்ச்சி 3:1 5:32 வரைக்கும், நோவா வெள்ளம் 6:1 9:29 வரைக்கும், தேசங்கள் 10:1 11:32 வரைக்கும். இப்ப ரெண்டாவது பகுதியாக நான்கு முக்கிய நபர்களை குறித்து பார்க்க முடியும். 12:1 24 கடைசி வரைக்கும் ஆபிரகாமை குறித்து, 25:1 27:18 வரைக்கும் ஈசாக்கை குறித்து, 27:19 43 வரைக்கும் யாக்கோபை குறித்து, 37:1 50:26 வரைக்கும் யோசேப்பை குறித்து. எந்த காரியமும் நான் திரும்ப சொல்ல வேண்டியதில்லை, காரணம் ஏனால் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் திரும்ப அதை போட்டு ரீப்ளை பண்ணி கேட்டுக்கலாம், அதனால திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இடம், முதல் நான்கு சம்பவங்கள் ஏதேன்லேருந்து ஆறான் வரைக்கும் நடந்தது. நான்கு முக்கிய நபர்கள், இடம் ஆறான்லேருந்து கானான் வரைக்கும், பின்பு யோசேப்பு மட்டும் எகிப்திலே நடைபெற்றது. காலம், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக இது நடைபெற்ற சம்பவங்கள், சுமார் 2000 வருஷம். அடுத்து நான்கு முக்கிய நபர்கள் ரெண்டு பிரிவுகளாக பிரித்து ஆபிரகாம்லேருந்து யாக்கோபு வரைக்கும் சுமார் 193 ஆண்டுகள், யோசேப்பு 93 ஆண்டுகள். ஆக ரெண்டையும் நீங்க கூட்டினீங்கன்னா எத்தனை வரும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்குங்க. வீட்டில் கால்குலேட்டர் வச்சிருப்பீங்க, 193 எவ்வளவு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருடம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 4004 சுமார் தான் போட்டிருக்கேன். யாரும் வந்து சொல்லியிருக்கிற சொல்றேன், இதை குறித்து ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. காலக்கடிகாரம் வேறு, யூதருடைய காலக்கடிகாரம் நிலவினுடைய சுழற்சியை வைத்தது,
ஆனால் நம்ம இன்றைக்கு பார்க்கிற சுழல் கடிகாரம் சூரியனை வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சோ அதனால நல்லா கவனிங்க, கால கடிகாரங்களை இது வந்து சுமார் தான் சொல்லியிருக்கிறோம். சோ மீண்டும் அந்த சார்ட்டை நீங்க பாருங்க, வருடம் சுமார் 4004 முதல் 2090 வரைக்கும் முதல் நான்கு சம்பவங்கள், நான்கு முக்கிய நபர்கள் கிமு 2090ல இருந்து கிமு 1897 வரைக்கும். நல்லா கவனிங்க இந்த சார்ட்டை ஒரு முறை பாருங்க. ஆதியாகம அப்படியே உங்க கையில வந்தாச்சு, வசனத்தை சொல்லல, சம்பவங்களை சொல்லல, எதையுமே சொல்லல, ஆனா இத தலைப்பா கொடுத்து உங்களை பிரிச்சு பகுத்து, அதான் திறவுகோல்னு சொன்னேன், சாவி திறவுகோல் என்று சொல்லியாச்சு. அப்ப உலகத்தினுடைய படைப்பு சிருஷ்டிப்பு அப்படின்னு வரும்போது, உலகத்தின் சிருஷ்டிப்பு அதாவது உலக பொருட்களின் சிருஷ்டிப்பு, மனிதனுடைய சிருஷ்டிப்பு நம்ம அதுல பார்க்க முடியும். வீழ்ச்சி என்று வரும் பொழுது பாவத்திலே விழுந்தர், மனிதன் இச்சைக்கு உட்பட்ட காரியங்கள், மனிதனுடைய நியாய தீர்ப்பு, அதாவது மனிதன் இச்சைக்கு உட்பட்டான், மனிதன் பாவத்திலே விழுந்தான், தேவனால் உண்டான நியாய தீர்ப்பு, இது மூணு பகுதிகளையும் நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். நோவா வெள்ளம், வீழ்ச்சிக்கு பிறகு, வீழ்ச்சிக்கு பிறகு மாறுபாடான நபர்கள், அதே போல ஆரம்பத்தில் உள்ள மாறுபாடான வித்தியாசமான குடும்ப நபர்கள், காயின் ஆவேல், ஆவேல் காயினை, காயின் ஆவேலை கொன்றான், காயின் ஆவேலுக்கு வித்தியாசமான குடும்பம், வித்தியாசமான மனிதர்கள், இதுதான் மனிதனுடைய வீழ்ச்சி, வீழ்ச்சிக்கு நோவா, அது நோவால வித்தியாசமான குடும்பங்களை நம்ம பார்க்க முடியும். அதுல வித்தியாசமா நோவா என்று சொல்லும் பொழுது, நோவாவுடைய பிள்ளைகளை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் தேவன் அநேக சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டில் கிருபையினால ரட்சித்தார் என்கிறோம். இந்த கிருபை பழைய ஏற்பாட்டிலையும் வெளிப்பட்டது என்பதற்கு உதாரணம் இந்த நோவாவுடைய குடும்பம், பின்பாக விலக்கி கொடுக்கப்படும். ஆக இன்னும் வந்து எப்படியெல்லாம் பிதாவிடத்திலும் அந்த கிருபை, அந்த அன்பு வெளிப்பட்டது என்பதற்கு உதாரணங்கள் வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லிக்கிறேன். கிருபையின் பிரமாணம் கிறிஸ்து, கிறிஸ்து கிறிஸ்து கிருபையின் பிரமாணம் என்கிறார்கள் அல்லவா. பிதாவுக்கு என்ன ஷேர் கொடுக்கிறோமோ, மகிமை கொடுக்கிறோமோ, அதே ஷேரை கிறிஸ்துக்கும் மகிமைக்கும் கொடுக்கணும், அதே ஷேர ஆவியானவருக்கும் கொடுக்கணும். அந்த அன்புன்னு வச்சா எல்லாருக்குமே அன்பு, கிருபைன்னு வச்சா எல்லாருக்குமே கிருபை, அதே போல கண்டிப்புன்னு வச்சா எல்லாருக்குமே கண்டிப்பு, அப்படிதான் வந்து ஈக்குவல் ஷேர் அப்படி கொடுத்தாதான் அந்த திரித்துவத்தினுடைய காரியங்கள் டாலி ஆகும். நம்ம வந்து பிதா வந்து கடினமா, பிதா வந்து ரொம்ப தண்டனை கொடுக்கிறவர், பிரமாணம் கொடுக்கிறவர், கட்டளை கொடுக்கிறவர், கிறிஸ்து மன்னிக்கிறவர், ஆவியானவர், அதை விட அப்படியெல்லாம் நினைக்கிறோம், அப்படியெல்லாம் இல்ல. வல்லமைன்னு வல்லமை மூணு பேர்கிட்டமே இருக்கு, அன்பு மூணு பேர்கிட்டமே இருக்கு, கிருபை மூணு பேர்கிட்டமே இருக்கு, கண்டிப்பு மூணு பேர்கிட்டமே இருக்கு. இதை நம்ம ஒத்துக்கணும். நீங்க ஒத்துக்கலன்னா அந்த திருத்துவத்தை நீங்கள் இழிப்படுத்துவதை போல அர்த்தமாயிருக்கிறது. சோ நோவா மனிதனுடைய காரியங்களை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பு பிரமாணம் வெளிப்படக்கூடிய ஒரு குடும்பம் நோவாவுடைய குடும்பம். அது அடுத்தபடியாக சொல்ல நான்கு முக்கியமான சம்பவங்கள்ல தேசங்கள் பிரிந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசங்கள் எல்லாம் பாபேல் கோபுரத்திற்காக ஆமேன் சோத்திரம், ஜலப்பிரளயத்துக்கு பின்பாக குடும்பங்கள் உண்டானது அல்லவா. இந்த நாலு, யாபேசுடைய குடும்பம், காமினுடைய குடும்பம், சேமினுடைய குடும்பம், காம் சேம் யாபேத், காம் சேபே யாபேத்தெல்லாம் யாரு, கானான் யாரு, காம் வந்து கானானுக்கு தகப்பன் இருக்கு, அப்ப கானானுக்குள்ள போனது யாரு, அப்ப அந்த காம தேடி போனது யாரு, அப்ப அந்த காமில இருந்து வந்தது யாரு, சேம் வம்சத்திலேருந்து ஒருத்தர் வந்தார் அவர் யாரு, இதெல்லாம் வந்து வேதத்தை புரிஞ்சு கொள்ளாம நம்ம படிக்காம தெரிந்து கொள்ள முடியாது. நாங்க சாவிதான் கொடுப்போம், துறக்கிறது உங்க. இப்ப நான் சாவிதான் கொடுத்துருக்கிறேன், நான் ஃபுல்லா வெளிப்பாடுலாம் சொல்லல, உண்மையாய் நடந்த சம்பவங்கள், உண்மையாய் வேதத்துல வாழ்ந்த மனிதர்கள் நாலு, உண்மையாய் வேதத்துல மனிதர்கள் வாழ்ந்த மனிதர்கள் நாலு, தேசங்கள், அதே போல உலகத்தின் படைப்பு, மனிதனுடைய வீழ்ச்சி, நோவா அதாவது வெள்ளம், ஜலப்பிரளயம், தேசங்கள், நாலு சம்பவம் வெரி இம்பார்ட்டன்ட். நாலு முக்கியமான நபர்கள், ஆபிரகாமா, சாராளா இல்ல, ஆபிரகாம்,
யாக்கோபு யோசேப் அப்ப நல்ல மனப்பாடம் வருகிறது வசனங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது திறவுகள் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுத்துட்டேன் அடுத்து நான் வந்து யாத்ராமும் லேவியராமும் எண்ணாம் உபாகமும் எல்லாம் கொடுப்பேன் கடைசியா நான் வந்து மற்ற புஸ்தகங்கள் கொடுப்பேன் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாய் நீங்க என்னுடைய தொடரை நீங்க பார்த்து நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா உங்க தொலைபேசியில வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் அனுப்புங்க தொடர்ந்து உங்களுக்கு இது போல வேத பாடங்கள் வேண்டுமானால் இன்னும் விரிவா நீங்க படிக்க வேண்டியது உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு சிருஷ்டிப்புனா நான் சொன்னேன் அந்த முதல் பகுதி பாருங்க அந்த உட்பிரிவு உலகத்தின் படைப்புல ரெண்டு படைப்புல உலக பொருட்கள் மனிதர்கள் வீழ்ச்சியில பாவம் எப்படி வந்துச்சு மனுஷன் எப்படி விழுந்தான் மனுஷன் மேல வந்த தீர்ப்பு அப்ப வீழ்ச்சிக்கு பிறகு அவனுக்கு மாறுபாடுள்ள குடும்ப அங்க பார்த்தாங்க மாறுபாடுள்ள ஜனங்கள் அதாவது ஆபேல் வந்து கொல்லப்பட்டான் காயிலை கொல்லப்பட்டான் ஆமேன் அதே போல தேசத்தில் பக்தி உள்ள வம்சங்களுடைய வரிசைய கத்த 4:25 எழுதிருக்காரு இதெல்லாம் நீங்க அந்த பகுதியா படிக்கணும் இந்த பகுதியை பிரிச்சு இப்ப நோவான் எடுக்கும் பொழுது ஜலப்பிரளயம் வர காரணம் என்ன நோவான் வரும்போது ஜலப்பிரளயத்தின் மூலமாய் வந்த தீர்ப்பு நோவான் வரும்பொழுது தேவ பக்தி உள்ள குடும்பம் நோவான் வரும்பொழுது தேவ பக்தி உள்ள குடும்பம் பாதுகாக்கப்பட்டது இப்ப ஜலப்பிரளயம் வரும்பொழுது பிரவேசித்தது பிரளயத்தினால் உண்டான பூமி ஜலம் திரும்புதல் இப்படிலாம் பார்க்கணும் இப்ப வம்சத்தினுடைய விளைவுகள் நோவா தேவனை ஆராதித்தான் பின்பு நோவாவுடைய பிள்ளைகள் அல்ல காம் சேம் யாவேத் இந்த வம்ச வரலாறு அடுத்தபடி சொல்லும் பொழுது தேசங்கள் பிரிக்கப்பட்டது ஏன் தேசத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொழி வேணும்ல அவருடைய ஜனத்திற்கு எபிரேய வம்சத்திலிருந்து எபிரேயன் என்று அழைக்கப்பட்ட அவனுக்குன்னு ஒரு மொழி வேணும்ல அதற்காக தன்னுடைய தேசத்தை எனக்கென்று ஒரு என்று ஒரு ஜனத்தை உண்டாக்குறதுக்காக தேவன் தேச ஆபிரகாம தெரிந்து உண்டாக்குறதுக்கு முன்னாடியே தேவன் தேசங்களை உண்டாக்குனார் அதுல இருந்து அப்புறம்தான் அந்த தேசத்துக்கு ஒரு மனுஷனை ஏற்கனவே அனுப்புனாரு யாருன்னா அவன் கானானுக்கு தகப்பன் காம அனுப்புனாரு அங்க ஆபிரகாம அனுப்புறாரு அப்புறமா ஆபிரகாம சந்திக்கிறதுக்காக சேமோட வம்சத்துல இருந்து ஒரு ஆள் வர்றாரு இதெல்லாம் இந்த 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 கனெக்ஷன் வந்து புதிய ஏற்பாடுட ஒப்பிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஆமேன் மெல்கி சேதைக்குடைய முறைமையை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள போகிற அந்த பரம கானான் இரத்தத்தின் உடன்படிக்கையாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு புதிய பிரமாணத்தை உண்டாக்கினார் ஒரு புதிய யுகத்தை உண்டாக்கினார் அந்த யுகத்தை அடுத்த யாத்ராமம் என்கிற ஒரு புஸ்தகத்தில் பார்க்கலாம் காரணம் அந்த யுகத்தை அவர் ஆரம்பிப்பதற்காக ஒரு காரியத்தை அதாவது முடித்து வைக்கிறார் யோசேப்புடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது யோசேப்பு நான் இதெல்லாம் சம்பவத்தெல்லாம் சொல்லல நான் உங்களுக்கு இப்ப திறவுகோல் தான் கொடுக்கிறேன் அவன் எகிப்துக்கு அடிமையாகி போனான் அது ஏதோ எதிர்பாராத விதமா ஏற்பட்ட நிகழ்வுகள் போல இருந்தால் தேவன் தம்முடைய அடுத்த யுகத்தை ஆரம்பிக்கிறதற்கு பிரமாண நியாய பிரமாணத்தை ஆரம்பிப்பதற்கு தேவன் ஒரு யுகத்துக்காக ஒரு புஸ்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார் அங்க இந்த 5 புஸ்தகங்களும் தொடர்ச்சியாய் நடைபெற்ற சம்பவங்கள்னா அது இல்லை ஏன்னா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் யாத்ராமத்தின் புஸ்தகம் போது நான் அடுத்த புஸ்தகத்துக்கு அடையாளமா இப்பவுமே சொல்லி முடிக்கிறேன் நீங்க யாத்ராமத்தின் புஸ்தகத்தை நீங்க படிக்கும் போது அந்த யாத்ராமத்தின் உள்ளேயே லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் சொருகி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த யாத்ராகமத்துக்குள்ளேயே எண்ணாகமத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த யாத்ராகமத்துக்குள்ளேயே உபாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை அவர்கள் கானானுக்குள் சென்றார்கள் அது வரைக்கும் உபாகமத்துல பாதி பகுதி யாத்ராகமத்தில் இதுதான் க்ரோனலாஜிக்கல் ஆர்டர்னு சொன்ன பாருங்க அதை குறித்து யாத்ராகமத்தில் விளங்கிக் கொள்ள முடியும் ஆக நீங்க அடுத்த நிகழ்ச்சிய நீங்க பார்க்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுல தெளிவா யாத்ராகமத்தை குறித்து நீங்க அதுல படிக்க முடியும் யாத்ராகமத்தை குறித்து நீங்க கண்டிப்பா என்ன செய்ய முடியும் படிக்கும் போது இன்னும் அதிகமாக விளங்கி கொள்ள முடியும் இந்த இந்த 5 பாடத்திட்டம் முடிஞ்ச உடனே அருமையான ஒரு ஆவிக்குரிய சத்தியம் அடங்கிய உங்களுக்கு பாடம் காத்து கொண்டிருக்கிறது அது என்ன பாடம் என்பதை குறித்து நான் நாளைக்கு அல்லது உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில உங்களுக்கு நான் இந்த ஏன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் ஏன் இந்த யாத்ராம புஸ்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்னா இரத்தத்தின் உடன்படி அறிமுகத்திற்காக இந்த ஆதியாகமம் ப்ரிப்பரேஷன்
ஆதியாகமம் ப்ரிப்பரேஷன், ஜனங்களெல்லாம் படைத்து உண்டாக்கி, அவருக்கு ஒரு தேசத்தை உண்டாக்கி, ஜாதியை உண்டாக்கி, பாஷையை உண்டாக்கி, ஆபிரகாமை உண்டாக்கி, ஆபிரகாமாய் ஒரு சந்ததியை உருவாக்க வாக்கு தத்தம் கொடுத்து, அது உடன்படிக்கை. இதை விரிவுபடுத்தி நடத்தக்கூடிய நடத்திய காரியங்கள் என்னோட பேஸ்புக்ல இருக்கு, ஆனா ஷார்ட்டா நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். அப்ப அந்த உடன்படிக்கை, அவனுக்கு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக ரத்தத்தை அறிமுகப்படுத்தி, அவர் ஆட்டுக்குட்டி பஸ்கா ரத்தத்தின் மூலமாய் இவர்கள் விடுதலையாக்கி அவங்க காணான சுதந்திரத்தை கொள்ளணும்னு ஆபிரகாமையே ஆண்டவர் அழைச்சிட்டாரு. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனு. அப்புறம் ஏன் இவங்களுக்கு, இந்த ரத்தத்தின் உடன்படிக்கை, அந்த கிருபை, அந்த இந்த கிருபையின் பிரமாணத்தை நமக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு ஒரு திருஷ்டாந்தமாக, அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்ன்றாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட வச்சு தான் எல்லாமே இருக்கணும். ப்ளூ பிரிண்ட் வேண்டாம்னு போட முடியாது. ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்ம வேணாலும் அந்த ப்ளூ பிரிண்ட் வேணும். ஒரு நம்முடைய தேசமா இருக்கட்டும், நகரமா இருக்கட்டும், நம்முடைய மாவட்டமா இருக்கட்டும், எல்லா ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ஒரு கேபிள் லே பண்ணா கூட ப்ளூ பிரிண்ட் இருக்கு, அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. சோ இந்த ப்ளூ பிரிண்ட், இன்னொன்னு சொல்றேன், பழைய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்ட மெயின் டீடு, டீடுனா பத்திரம், ஒரு தாய் பத்திரம். ஒரு அதுக்கப்புறம் பத்திரங்கள் பிரிய வேண்டும் என்றால் அது சப்ளிமெண்ட்ரி டீடுன்னு சொல்லுவாங்க, அது ஒட்டு பத்திரம்னு சொல்லுவாங்க, சப்ளிமெண்ட்ரி. அந்த ஒட்டு பத்திரம் தாய் பத்திரம் இல்லாமல் செல்ல, தாய் பத்திரம் முக்கியம். இதில் இந்த ஒட்டு பத்திரத்தில் எவைகளெல்லாம் மாற்ற பிழை திருத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதான் சப்ளிமெண்ட்ரின்னு போடுவாங்க. பிழை திருத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ, திருத்தப்படாத சட்டங்கள் இன்னும் நமக்கு தேவை, அதை கடைபிடித்தால் தான் நம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல. இந்த காரியத்தை மனதில் கொண்டு நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து ஆதரவு தரும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.